आदित्याय जसोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः अरनम पार्वतीपतये हर हर महादेव तिन्नाडुडैय சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். 26/4/2021 சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சண்டி யாகம். விசேஷகரமாக நிறையா பேர் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் இந்த ஹோமத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவா 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு உண்டான பெயர்களை பதிவு பண்ணிப்பாங்க, அதற்குண்டான முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தருவாங்க. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா பேர் கேட்குறது உண்டு, சார் வந்து பெரியவங்க எந்த திசையில், அதாவது எந்த ரூமில் வந்து இருக்கணும், சின்னவர்கள் எந்த திசையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பெரியவர்கள் எப்பவுமே, வயதுக்கு முதிர்ந்தவர்கள் பெரியவர்கள் என்றைக்குமே கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு திசையில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்துட்டிங்கன்னா வாயு மூலையாகட்டும் சரி, அல்லது பிரம்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பிரம்ம மூலையில் இருக்கக்கூடிய சில பெட்ரூமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தங்கிக்கலாம். பெரியவர்கள் எப்பவுமே கன்னி மூலையில் இருக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கு உண்டான நேற்று கேட்ட கேள்விக்கு பதில், ஆனமலையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அம்பாள் கோயில் நான் சொல்லியிருந்தேன். உலகெங்கும் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. நான் நிறைய டைம், அதாவது சின்ன குழந்தையிலேருந்து நிறைய தடவை அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அந்த கோயிலில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கூரையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த கோயிலெலாம் கட்டி எழுப்பப்பட்டு இன்றைக்கி ஏராளமான பேர் அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அந்த கயிறு, அம்பாளுடைய கயிறு வந்து ரொம்ப விசேஷகரமானது. சரி, அந்த கோயிலினுடைய பெயர் என்ன? மாசாணியம்மன் திருக்கோயில். அம்பாளுடைய கோயில் மாசாணியம்மன் திருக்கோயில், ரொம்ப விசேஷகரமான கோயில். நீங்கள் ஒரு முறை ஆனமலையில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் திருக்கோயில் போயிட்டு வாங்க, உங்களுக்கு அதனுடைய பூர்ணமான சக்தி என்ன அப்படிங்கிறது தெரியும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், பெரும் தடங்கல்கள், திருஷ்டிகள் இதெல்லாமே போயிடும். அப்பேற்பட்ட அற்புதமான கோயில் தான் மாசாணியம்மன் திருக்கோயில். சரி, இன்றைய தினத்தில் உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரானந்த சித்தர், சுந்தரானந்த சித்தருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இன்னும் ஒரு க்ளூ கூட கொடுக்குறேன். நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தார். இந்த கோயிலுடைய பெருமைகள், இந்த கோயிலுக்கு வந்ததே பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னார். அந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயிலுக்கு போகாத ராஜாக்கள் கிடையாது, அந்த கோயிலுக்கு போகாத நபர்கள் கிடையாது, அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த மாதிரி கோயில் கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆலயம் அம்பாள் ஆலயம். இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு குருக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், சார் நான் வந்து நிறைய விஷயத்த உங்ககிட்ட பயிற்சி பெற்றுக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம். அப்போ நீ கண்டிப்பாக ஒரு 12 வருஷம் 15 வருஷம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம், ரொம்ப சீக்கிரமாக படிக்கணும், ரொம்ப நேரமாக உங்ககிட்ட படிக்கணும் அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரம் படிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா. அப்போது 24 மணி நேரம் படித்தா நான் எத்தனை வருஷத்தை கற்றுக்க முடியும்னு கேட்டவுடனே அவர் சொன்னாராம், அப்படியா, சரி ஒரு 10 வருஷத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னாராம். இல்லை 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 இல்லை, ரொம்ப சுலபமாக எனக்கு வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துட்றேன், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொட்டாங்குச்சி இருக்கு. அந்த கொட்டாங்குச்சியில் என்ன பண்ணியிருக்க, அவருடைய அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை, இந்த தண்ணியை நீ பண்ணோம், நீ என்ன பண்ணோம், எடுத்து அங்கேருந்து அடிப்பிரதட்சணமாக நடந்து வந்து இந்த இடத்துல வந்து நீ ஊற்றணும், ஒரு சொட்டு அதுலேருந்து கீழே உளுந்துடுத்து அப்படின்னு சொன்னால் உன்னுடைய வருஷங்கள் ஏறிட்டே போகும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் என்ன பண்ணாரா, இதெல்லாம் பெரிய சுலபமான விஷயம், உடனே நான் பண்ணிவிட்றேன், இங்கே இருக்கிற தண்ணி இங்கே கொண்டு போகணும் அவ்வளோதானே அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாராம். நேராக கொட்டாங்குச்சியை கொடுத்தாராம், கொட்டாங்குச்சி தண்ணி எடுத்தாராம், தண்ணி எடுத்து இப்படி வச்சுட்டார், இங்கேருந்து அப்படியே அடிப்பிரதட்சணமாக கொண்டு வந்தார்.
முதல் இதை ஊற்றிட்டார், எப்படி ஊற்றிட்டேன் பார்த்தல அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது ஊற்றும்போது சொன்னாராம், குருவே நான் மன்னிச்சிருங்க, இப்படி நான் ஊற்றிட்டே வந்தேனா உங்கள்கிட்ட 90 வருஷம் ஆனாலும் உங்களை விட்டு வெளில போக மாட்டேன், ஏன்னா கீழே பூரா தண்ணி ஒழுகி இருக்குது அப்படின்னாராம். தெரியுதா? ஒரு நிமிஷம் இருந்து சொல்லிட்டு அவருடைய 10வது வருஷம் சிஷ்யர் படிக்கிறவட்டை எடுத்து ஊற்ற சொன்னாராம். ஊற்றினோடனே ஃபஸ்ட்டு அவர் கொட்டாங்குச்சி எடுத்து அந்த இடத்துல வச்சு அந்த கொட்டாங்குச்சியை அழகாக கீழ் நோக்கி பிடிச்சி அவருடைய முழு பார்வையும் அந்த எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் இருந்தது. ஒவ்வொரு அடிப்பிரதட்சணமாக எடுத்து வச்சார், ஊற்றினார். அதுக்கப்புறம் தன்னுடைய குருவை வேண்டினார். குருவுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டார். அந்த இடத்துல போய் சுவாமியை வேண்டினார். திருப்பி கொண்டு வந்து ஊற்றினார். பார்த்தேல் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 சொட்டுக்கு மேலே கிடையாது. பார்த்தியா, 10 வருஷம் படித்தவனுக்கே இன்னும் 10 வருஷம் படிக்கிறதுக்கு உண்டான விஷயம் நிறையா இருக்குது. அறிந்தது கையளவு, அறியாதது உலகளவு. அப்போ நீ வந்து இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும்னு சொன்னால் கிடையவே கிடையாது. என்றைக்குமே முழுமையாக பெறுறது சில நபர்களுக்கு கர்மா பதிவு. போன ஜென்மத்தில் இருந்த கர்மா பதிவு 1 வருஷத்தில் கூட முடிக்கலாம், 2 வருஷத்தில் கூட முடிக்கலாம். ஞானம் எப்போ எப்படி கிடைக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. இவா படித்தவா இவா படிக்காதவா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இறைவன் உனக்கு கொடுத்த விஷயத்தை மேலும் அதில் ஆழ்ந்து சிந்தித்து யோசிச்சு பாரு. என்கிட்ட இது மைனஸ் இருக்குதுன்னு நீ நினைக்காத, இந்த மைனஸையே ப்ளஸ்ஸாக மாற்று, பெரிய வெற்றி உண்டு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அதன் மூலமாக காண்பிச்சுக்கொண்டு இந்த குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எது மைனஸாக நினைக்கிறாளோ அதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸும் கூட. கவலையப்படாதீங்க, நிச்சயம் ஜெயிக்க முடியும். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/4/2021 ஸ்ரீபுல வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், சிம்மராசி. இன்றைய திதி ஏகாதசி, மாலை 5:54 வரை. பின்பு துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம். அவிட்டம், மகரம், கும்பம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி சர்வ ஏகாதசி. இன்றைக்கி உவே சுவாமிநாதருடைய நினைவு நாள். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வாஸ்து 8:54 காலையில் 11:30 வரைக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லலாம். ஆக வாஸ்து பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டு வாஸ்து பூஜை பண்ணுங்கோ. சார், எனக்கிட்ட வீடு கிடையாது, நான் வாடகைக்கு இருந்துட்டுருக்கேன், சின்ன வீடாக இருந்துட்டுருக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, இருக்கிற வீட்டில் நிறையா பிரச்சனை இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறலா, கவலையப்படாதீங்க. வீடு வரத்துக்கு என்ன வழிபாடுங்கிறத அடுத்து வரக்கூடிய ஆன்மீக தகவலில் சொல்கிறேன், செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் வாஸ்து நன்னாள். இந்த வாஸ்து நன்னாள் அன்னைக்கு ஈசான்ய மூலையில், ஈசான்ய மூலைனா வடகிழக்கில் நம்ம வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம். வாஸ்துங்கிறது இன்றைய நிலைக்கு ஏற்றாற்போல் வாஸ்துன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம சிவபெருமானுடைய நாமத்தில் ருத்ரத்தில் சொல்ல வாஸ்துவாய ச அப்படிங்கிற மந்திரம் வந்திருக்கு. அதனால் வைதீக வாஸ்துவாக பார்க்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதை பற்றி விவரங்கள்லாம் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நான் சொல்கிறேன். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி இது வெள்ளிக்கிழமை இல்லையா, 12:12 ராகு காலம் வேறு இருக்குது, ராகு கால வழிபாடு பண்ணுங்கள், விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏகாதசி இன்றைக்கி விரதம் இருந்து பார்த்தா அது இன்னும் ரொம்ப சிறப்பு. நாராயணனுடைய நாமத்தை சொல்லணும், மகாவிஷ்ணுவுடைய நாமத்தை சொல்லணும், மனதார வேண்டிக்கணும். மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக சொல்லியா, நிறையா பேர் கோமதி சக்கரம் வச்சு அற்புதமான பலன்கள் கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரத்துக்கு குங்குமார்ச்சனை பண்ணேன் சார், என் தொழில் ஸ்தாபனத்தில் வச்சேன் சார், ரொம்ப நன்னாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லவா ஏராளமான பேர் இருக்குது. அதுமாதிரி சங்கு வாங்கிட்டவா பூஜை பண்ணுறவா ரொம்ப விசேஷகரமாக இருக்குது சார், நல்ல மாற்றங்கள் இருக்குது, அதுவும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிக்கு பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயத்தில் நிறைய சிந்தனைகள் மனசில் தோணும், இப்படி ஆகும் அப்படி ஆகும் அதாகும் இதாகும்னு, அதில் ரொம்ப கிளவராக ஒரு முடிவெடுப்பில் அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு. அதுமாதிரி குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் அலைச்சல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மருத்துவ ரீதியான சில செலவுகள் இருக்கும், அதை பெருசாக மனசில் எடுத்துக்க மாட்டேன், நல்லதுக்கு தான், நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தானே அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரும். படிப்பு ரீதியாக ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இன்றைக்கி தோணக்கூடியதாக, குடும்பத்தில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லை ஏதாவது முடியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவில், கொஞ்சம் நேரத்தில் சரி இதுவும் கடந்து வருவோமே அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு இன்றைய தினங்க.
ரிஷபராசி என்பர்களே, எல்லா காரியங்களும் வெற்றியும் ஜெயமும் உண்டு, விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல நல்ல மாற்றங்கள் மனசுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும், சகோதர சகோதரிக்கு வேலை திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பார்ப்பேன், அதே மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுமாதிரி கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி இவாக்கு ஜாதகம் சேர்ந்துருத்தா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்காக நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துருக்கும். சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், வியாபார நோக்கத்தோட சில காரியங்கள்லாம் பேசினால்லாம் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். எனக்கு வந்து வருமானம் தேவை, அதாவது முதலீடு தேவை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிச்சயம் அனுகூல்யமாக இருக்கு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4, தினம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை கற்றுப்பில், அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம்னு சொன்ன விஷயங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது, இப்போவே முடிவெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவதில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயத்தை கற்றுப்பில், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்குவா, அதே சமயத்தில் எனக்கு நிறைய படிச்சுக்கணும், அரசியல் இருந்துருக்கேன், இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான புஸ்தகங்கள்லாம் வாங்கி படிக்கக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருந்து படிப்பு எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். செல்வ செழிப்பின் பின்னாட்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி என்பர்களை, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள், பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக எதனும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், இடமாற்ற மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபாரம் ஓடலேன்னு வருத்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் ஒரு வியாபாரம் நடந்து இந்த மாதம் முழுக்க நடக்காத தடைகள் இருந்த விஷயத்தை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் நடத்தின்னு இருக்கோம், நகைக்கடை வச்சுட்டு இருக்கவங்க, அதுமாதிரி சிட் ஃபண்ட்ஸ் நடத்தினோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மர சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், ப்ளம்பிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பணவரவுகள் நிச்சயமாக வரும். ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த மனநிலை போய் கொஞ்சம் மாறுதலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதே விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். சிம்மராசி என்பர்களே, போட்டி போட்டுட்டு எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுன்னா பாப்போம் இருக்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், நிச்சயம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். எனவே உத்வேகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 மடங்கு நம்மளுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோங்க, மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி அரசு துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய கோல் இதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கை கொடு. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. புதுசாக ஒன்று கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு இன்றைய தினங்க சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ மன சங்கடங்களும் சலனங்களும் நிறையா இருந்துருக்கக்கூடிய சில விஷயங்களில் மாறுதல் வரும். நிச்சயமாக கூட இருக்கிறவா நல்ல ஆறுதல்கள் சொல்லக்கூடியதாக இருப்பாள், எனக்கு திருப்தி இல்லையே அப்படிங்கிற சில எண்ணங்கள் இருக்கும். உதாரணமாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப வெல்விஷராக இருந்துட்டு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவால் நினச்சி சில வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு மன ஆறுதலையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயங்களும் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எல்லா மனிதருக்கும் யானைக்கும் அடி சிறக்கும்னு சொல்லுவாள். சில கவலையான நேரத்தில் யாரேனும் வீட்டில் இருக்கிறவா அதை பற்றி சரி மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறதோட அவாக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்து கொஞ்சம் அவள் பேசக்கூடிய விஷயத்தை கேட்டாலே போதும், மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லிடுவாங்க, அதுலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதல்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கிய விஷயமாக குறைபாடு இருந்தெல்லாம் மாறி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, ஒரு சில காரியத்தில் ரொம்ப வேகமாக போகும்போது யாராவது ஏதாவது சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோங்க, பயம் யதார்த்தமாக ஏற்படும். நீங்கள் வாகனத்தில் வேகமாக போகும்போது ஏதேனும் சைடில் விபத்துகள் பார்த்தோம்னா நம்ம வாகனம் ஸ்லோவாகிடும். என்னென்னா அதோடய இம்பேக்ட் நம்மளுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour அது இருக்கும். அந்த மாதிரி பாசிட்டிவ் சொல்கிறவாட்ட நீங்கள் அதை விஷயத்தை எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் சொல்கிறவாட்ட அதை காது கொடுத்தே கேட்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேகத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் காதில் கேட்டுட்டேல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தில் நான் சொல்லவே கிடையாது, வாழ்க்கையில் சொல்லிட்டுருக்கேன். அதனால் நெகட்டிவான விஷயத்தை தூக்கிறது, பாசிட்டிவான விஷயத்தை மனசில் எடுத்துகிட்டு அதை நோக்கி போடுங்க. பத்திரிகையாளராக இருந்துகிட்டு இருக்கவங்க, பத்திரிகை துறையில் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கவங்க, எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, பிளாஸ்டிக் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கு சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி மனசில் போடும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் ரீதியாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, திருஷ்டியை போக்கும் அற்புத வழிபாடு.
விருச்சிகராசி நண்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் ரெகக்னேஷனுங்கிறது ரொம்ப முக்கியங்க. குழந்தைகள் கூட கை தட்டினாதான் ஓடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெகக்னேஷன் பண்ணுறதுக்குண்டான எதிர்பார்ப்பு இருந்த காலகட்டம் போய் இப்போது உங்களுக்கு தானாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணுமோ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இதன் மூலமாக நான் வந்து ஜெயிச்சாகணும், சே எனக்கு அற்புதமான சான்ஸை இறைவன் கொடுத்ததுக்கப்புறம் கூட என்னால் மீள முடியலையே அப்படிங்கிற யோசனை இருந்ததுன்னா அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தப்பு தாங்க. ஆக முயற்சி செய், அது விடாமுயற்சியாக இருந்து வரணும். அந்த முயற்சிக்கு வெற்றி பாதைகள் நிச்சயமாக உண்டுன்னு பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்ன மாதிரி அந்த வழிகள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்துருக்கும், நல்ல மாற்றங்களையும் பிறக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யத்தை பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் அருகிலிருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. பெற்ற தாய் தந்தையர் அவருடைய ஆசீர்வாதத்தோட ஒவ்வொரு காரியத்தை தொடங்க, நிச்சயம் நல்ல வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு இன்றைய தினம். தனுராஜ் என்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட்டுத்தனமாக இருக்கப்படாது, சிரிக்கப்படாது, ஜாலியாக இருக்கப்படாது. ஏன்னா இதெல்லாம் எதுக்குமே உதவாது. முதல்ல நம்ம எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான விஷயம். ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிகிட்டே இருப்பார். அவர் எல்லாமே ஆன்லைனில் போட்டுகிட்டே இருப்பார். ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று, ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று. அதே சமயத்தில் அவருக்கு இருக்க கெட்ட குணம் என்னென்னா, காலேஜ் படிக்கும்போது நண்பர்கள் கூட சேர்ந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை விடணும் விடணும் விடணும்னு நினச்சிட்டு இருந்தவர் திருப்பி 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 அதிகரிச்சுட்டு இப்போ செயின் ஸ்மோக்கிற மாதிரிட்டார். அதுக்கப்புறம் அதை விட்டு திருப்பியும் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா மனநில சரியாக இருந்துருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் அடிக்ட் ஆகல் தெரிஞ்சுன்னா, இது வேண்டான்னு வச்சுட்டுன்னா வேண்டாம்னு விட்டுருங்க. அதையவே சிந்தனை பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிறையா இருந்துட்டுருக்கும். ஆக இன்றைய தினத்தில் சில மனதை மாற்றக்கூடிய சிந்தனைகளில் பாட்டு கேட்குறது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குறது, அதே சமயத்தில் ஏதேனும் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடிய இருக்கும். தனுராஸ் என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். முழுமையான தொழில் ஈடுபாடு இருந்ததுன்னா எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகரராசி என்பர்களே, யதார்த்த குழப்பங்கள், இதை பண்ணலாமா வேண்டாமா, சரியோ தவறோ அப்படிங்கிற எண்ணம் தோணித்துன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நேரத்தில் விட்டுடுங்க. கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து யோசிச்சு பாருங்கள், எல்லாமே மாற்றங்கள் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. வழுக்கிற இடத்துல போக வேண்டாம். சில பேர் உங்களை பற்றி பேசினாலோ மற்றவாளை பற்றி நீங்கள் பேசும்போதோ உன்னிப்பாக கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் லிசன் பண்ணுறது ரொம்ப நல்ல ஸ்கில்லாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, அதே மாதிரி நிறைய யோகா தியானம் போன்ற விஷயங்களை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சாகசம் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவாளுக்காக இதை நான் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி வேண்டவே வேண்டாம். உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன்ற பாருங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் 1-2 முறை தெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, அப்பப்போ சில அசதிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. வேண்டான்னு மனசு சொல்லதுக்கப்புறம் அது கேட்டுறது தானே, கொஞ்சம் கழித்து பண்ணிக்கலாமே. ஏன்னா மனசு தான் ரிலேட்டட் டு ஒர்க்குன்னு, எல்லா விஷயங்களும் மனசு பிரதான காரணமாக இருந்துருக்கும். அதேமாதிரி வீட்டில் எதேனும் வேண்டான்னு சொன்னான்னா அதையும் கேட்டுக்கணும். ஏன்னா பின்னாடி ஏன்னா நம்ம பார்க்குறத விட அவள் நம்மளை பார்த்துன்னு இருக்கிறது ஜாஸ்தியாக இருந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்துக்கு சதையும் நல்லாயிருக்கு. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பூரட்டாத நட்சத்திரத்துக்கு வாக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. மீனராஜ் என்பர்கள், வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இன்னொரு பக்கம் இருக்கும். என்னப்பா இது, எப்போ பார்த்தாலும் சம்பாதிச்சா செலவாகிட்டே இருக்கேன், நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்பட்டுருக்கலாம். கவலைகள் விடுங்க, நிச்சயம் வரவுகள் கூடி வரத்துக்குண்டான முயற்சிகள் வரும். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றில் தண்ணி எடுத்தால் திருப்பி ஊறும். அந்த மாதிரி செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்றைக்குமே சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுடைய நேற்று இன்று இனிமேல் வரக்கூடிய விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணி பாருங்களேன், பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வீக வழிபாடு துணை இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்துட்டுருக்கவா, ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டுருக்கவா, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டுருக்கவா, தொழில் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாவளங்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல்.
இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வாஸ்து புருஷர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பிரம்மனால் கண்டெடுக்கப்பட்டதான் வாஸ்து புருஷர்னு சொல்லுவாள். இது என்னடா அது பூமி கரகராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூதமாக இருக்கே அப்படின்னு சொன்னால் அந்த வாஸ்து வந்து வடகிழக்கில் தலையை வச்சுட்டு அதே சமயத்தில் அதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா காலை வச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. பின்னோக்கி படுக்கக்கூடிய அந்த வாஸ்து புருஷர் மற்ற இந்திராதி தேவர்கள்லாம் பார்த்துட்டு இது என்னடா அது இவ்வளோ பெரிய உருவமாக இருந்துட்டுருக்கே இது பூமி காரகத்துவமாக இருந்துட்டுருக்கே அப்படின்னு பார்த்துருக்கா. இந்த பூமி காரகத்துவமாக இருக்கக்கூடிய இந்த வாஸ்து புருஷர் பார்த்துட்டுனா நித்திரையிலே இருக்கக்கூடிய வாஸ்து புருஷரம். அதாவது வருஷத்துக்கு வந்து 8 மாதங்கள் மட்டும் விழிக்கக்கூடிய வாஸ்து புருஷராக இவர் இருந்துட்டுருக்கார். பூமி காரகருக்காக அதாவது நம்ம வந்து வீடு வந்து கட்டிடம் கட்டுறவா அதே மாதிரி சாதாரணமாக பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் செங்கல் மணல் இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உயிர் இருக்குது அப்படிங்கிறதான் நிறைய பேர் சொல்லுவாள். எப்படி சார் உயிர் இருக்கா இது உண்மையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் என் வீட்டுக்கு உயிர் இருக்குது அந்த வீடுகிட்ட நான் பேசுவேன் நான் உழைச்சி கட்டின வீடு அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதரும் கருதக்கூடியது. இதற்காக ஒரு விதமான உருவத்தை கொடுத்தது தான் அந்த வாஸ்து ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்துக்கும் இந்த ரூபம் இந்த வாஸ்துங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால் வைதிக வாஸ்து அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வைதிக வாஸ்து தான் நம்ம வந்து பார்க்குறோம். 45 தேவர்களும் இந்த வாஸ்துவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளில் உட்கார்ந்தாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு பகுதிகளில் நின்று பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இந்த 45 தேவர்கள் ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான் அந்த திக்காக கொல்லப்படுகிறது, அந்தந்த திக்குகளாக கொல்லப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, வாஸ்து அப்படிங்கிறது இந்த ரூம் இந்த இடத்துல இருக்கிறது, இந்த ரூம் இந்த இடத்துல இருக்குது, இந்த ரூம் இந்த இடத்துல இருக்குது, இது அடிப்படை வாஸ்துங்க. இந்த முக்கு இந்த இடத்துல இருக்கிறதுங்கிறதெல்லாம் அடிப்படை விஷயமாக கொல்லப்படுகிறது. வாஸ்துவில் தேவர்கள் வைதீக வாஸ்துவாக அதாவது அந்தந்த பூதகணங்கள் அந்தந்த தேவர்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த நிலையை வைத்து அந்த அளவை வைத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து வாஸ்து வைதீக வாஸ்துன்னு சொல்லக்கூடியது. இதைத்தான் அந்த காலத்தில் பிரிச்சுருக்காங்க. வாஸ்து புருஷர் வந்து 8 மாதம் அதாவது விழிக்கிறார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறிப்பிட்ட நேரம் இந்த விழிக்கிற இன்றைக்கி காலையில் 8:54 11:30 வரைக்கும் இருக்காருன்னா கடைசியில் 36 நிமிஷம்தான் வாஸ்து பூஜை பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வைக்கலாமே தவிர கடைசியில் 36 நிமிடம்தான் அந்த வாஸ்து புருஷ பூஜை பண்ணணும். வாஸ்து புருஷர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பகவான்கிட்ட அவர் கேட்குறாராம், எனக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில்ன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாராம், ஒன்றும் கிடையாது, நீ நித்திரையிலேருந்து விழிக்கும்போது நீ குப்புறப்படுத்துன்னு இருக்க, நீ விழிக்கும்பொழுது பார்த்தேன்னா உனக்குன்னு தரக்கூடிய நேவேத்தியம் பூமியில் போடக்கூடிய இந்த நேவேத்தியம் தான் உனக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாராம். ஆக இந்த நேவேத்தியந்தான் வாஸ்து புருஷருக்கு உண்டானது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வீடு இல்லை சார், நான் வந்து வீடு கட்டலை சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், வீடு ஒன்று வேணும், தோட்டம் ஒன்று வேணும், எனக்கு பூர்வீக சொத்து எனக்காக வரணும் அப்படின்னு சொல்லி நியாயமான விஷயத்துக்காக நீங்கள் வேண்டின்னு இருக்கலா, நிச்சயமாக நான் சொல்லக்கூடியதை கடைப்பிடிங்க, அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் அரிசி வச்சுக்கோங்க, கலசம் வச்சுக்கோங்க, கலசத்துக்கு மேலே மாவிளை வச்சுக்கோங்க, மஞ்சளில் தடங்கினா தேங்காய் வச்சுக்கோங்க, சந்தனம் குங்குமம் இட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு தேங்காய் மேலே வச்சுட்டால் இன்னொரு தேங்காய் சைடில் வச்சுக்கோங்க, அந்த தேங்காய் பிரம்மா தேங்காய் அப்படின்னு பேர், அந்த தேங்காய் சாட்சியாளராக அங்கே இருந்துட்டுருக்கும். பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மனதார பிள்ளையாரை வேண்டிக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க, எப்பவுமே நம்ம வேதத்தில் சொல்லக்கூடிய பூஜைகள் வேறு, இது நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடியது. ஆத்மார்த்த பூஜை வேறு, வேத வைதீக பூஜை வேறு. வைதீக பூஜை அப்படின்னு சொல்லும்போது அதற்குண்டான வேத விற்பன்னர் வந்து பண்ணும் பொழுது தான் அதுக்கு பூர்ணத்துவம் பெறுறது. ஆக நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளில் பார்த்துட்டோம்னா ஆத்மார்த்த பூஜை, அந்த ஆத்மார்த்தமாக நீங்கள் எந்த அளவுக்கு அதில் வேண்டுதல் வைக்கிறாரோ அதுக்குண்டான பலன்கள் உண்டு. சரி, இப்போ அந்த பூஜைக்கு போவோம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணியிருக்கீங்க, வாஸ்து புருஷரை மனசில் வேண்டிக்கிங்க, வாஸ்து விநாயகராக விநாயக பெருமானை வேண்டிக்கிறீங்க, அப்படி விநாயக பெருமானை வேண்டிண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அந்த கலசத்தில் விநாயக பெருமானை மனசில் வேண்டி இந்த ரெண்டு அருகம்புள் எடுத்து போடுங்க. அடுத்தது அந்த இடத்துல மகாவிஷ்ணு மகாலட்சுமி அதேமாதிரி பிரம்மா சரஸ்வதி உமாமகேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நவக்கிரகர் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இஷ்ட தெய்வம் எனக்கு முருகர் இருக்கார் முருகரை வேண்டிக்கலாம், எனக்கு குலதெய்வம் இருக்கா குலதெய்வத்தை வேண்டிக்கலாம், அப்படி வேண்டிண்டு அந்த கலசத்தில் நல்லா பிரார்த்தனை பண்ணி கலசத்தில் வாஸ்து புருஷரை மனசில் வேண்டிக்கோங்க. இதுக்கு நடுவில் அந்த தேங்காய் மேலே பிரம்மாவை நினச்சி ரெண்டு அக்ஷதையை போடுங்க. மனதார வேண்டினதுக்கப்புறம்
ஓம் வாஸ்து புருஷாய நமஹ, ஓம் பூமிகாரகாய நமஹ. இந்த வாஸ்து புருஷரை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு தேங்காய் பழ வெத்தலை பாக்க உடைச்சி நைவேத்தியம் பண்ணுங்க. நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த நைவேத்திய பொருட்கள்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த கலசத்தை வடக்கு நோக்கி யதாஸ்தானம் அது தீபாரணெல்லாம் காமிச்சு நமஸ்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணிக்கோங்க, எனக்கு வீடு வேணும், எனக்கு வந்து வீடு நல்லபடியாக வாங்கணும்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க, வீடு முழுக்க தெளிச்சு விட்டுக்கோங்க. அப்படி தெளிச்சு விட்டதுக்கப்புறம் வீடு வாசலில் தெளிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அந்த கலசத்தில் இருக்க தீர்த்தத்தை கொண்டு போய் ஈசான்யமோ ஈசான்யமோ சூரியனை பார்த்து ஈசான்ய இடத்துல அந்த ஜலத்தை விட்டு அந்த தேங்காய் பழ வெத்தலை பார்க்க வச்சு திருப்பியும் தீபாரணை காமிச்சு மனசார வேண்டிக்கோங்க. அந்த தேங்காய் பழத்தை நம்ம வந்து காகமோ அல்லது பசுமாட்டுக்கோ போடுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். வாஸ்து புருஷருக்கு நீங்கள் பண்ண நைவேத்தியம் சீக்கிரமாக நீங்கள் வீடு வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் வரும், நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். செவ்வாய் தான் பூமிக்குண்டான அதிபதி, அந்த பூமிக்குண்டான அதிபதிக்குண்டான அதிபதி யாருன்னா முருகப்பெருமான். முருகனை வேண்டுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. நான் உண்மையாக சொல்கிறேன், பல பேருக்கு இதே மாதிரி பூஜை வாஸ்து வீடு இல்லாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இதே நிகழ்ச்சியில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்தை நிறையா பேர் பார்த்துட்டுருப்பீங்க, நிறையா பேர் பயன்பட்டுருப்பீங்க, உங்களுக்கும் நடக்கும். நான் சொல்லும் போதே சொன்னேன், ஆத்மார்த்தமான வழிபாடு, இந்த ஆத்மார்த்தமான வழிபாடுக்கு நிச்சயமான பலன்கள் உண்டு. மனதார முருகா அப்படின்னு கூப்பிட்டா இரு கால்களும் தோன்றுமே அந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனதார நாராயணா அப்படின்னு ஜபிச்சா போதும், இறைவன் நிச்சயமாக தோன்றுவர், உங்கள் பூஜைக்கு நிச்சயமான பலன்கள் உண்டு, நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றியாகும். பூஜை மட்டும் பலன் கொடுக்காது, உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிறத உறுதிப்படுத்திண்டு இன்றைய நிகழ்ச்சி வாஸ்து புருஷர் வைதீக வாஸ்துங்கிற வாஸ்துவை பற்றி நான் சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் வாஸ்து பார்க்க போகும் பொழுது நிறைய இடங்களில் நான் பார்க்கும் பொழுது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதே மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு வாஸ்து நிபுணர் நான் சொன்னேன், அவங்க அப்பா கப்பாலாம் புஸ்தகம் எழுதியிருக்கா வாஸ்துவை பற்றி அருமையாக. வைதீக விஷயங்களில் 45 தேவர்களை வைத்து, அதாவது 45 தேவர் இந்திரன் வருணன் போன்ற 45 தேவர்களை வைத்து வைதீக வாஸ்து பார்க்குறது தான் ரொம்ப விசேஷம். அப்படி பார்த்து நம்ம எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பெரிய பலனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டுலாம் அற்புதமான வாஸ்து டிப்ஸ்லாம் கொடுத்துட்டுருக்கா. அந்த நிறைய பேர் வாஸ்து கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டுன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.